விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. இலக்கியா online.com. வணக்கம். மற்றொரு உண்மையின் அலசல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். தற்போதைய ரணிலின் ஆட்சியில் தேரர்கள் அடங்கி போயுள்ளனர். அத்துடன் வெளிநாட்டு சக்திகளிடம் ஸ்ரீலங்கா சிக்கிக் கொண்டுள்ளது. இவை தொடர்பில் தான் இன்றைய நாளில் ஆராயப் போகின்றோம். தட்டி பேச ஆளில்லாவிட்டாலும் தம்பி சண்டை பிரசண்டன் என்றது போல ஆக்கிவிட்டது ஸ்ரீலங்கா. கடந்த கால பேச்சுக்கள் ரணிலாகவே இருந்தது. தென்னிலங்கை அரசியல்வாதிகளின் வயிற்றில் புளியை கரைத்தது போல இருந்துவிடவே சில நாட்கள் அடங்கி போயிருந்தனர். மீண்டும் தங்களின் ஆட்டத்தை ஆரம்பிக்க தொடங்கிவிட்டனர் பெரும்பான்மையினர் அரசியல்வாதிகள். பொருளாதாரம், அரசியல், மக்கள் என்ற மூன்று கட்ட நிலைமையில் திக்குமுக்காடி போய்விடவே என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு மாற்றம் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. முன்னாள் பிரதமர் மகிந்த, முன்னாள் அமைச்சர் நாமல், கலவரத்தினை ஏற்படுத்தியதான சந்தேகிக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜோசப் பெர்னாண்டோ, சனத் நிசாந்த, மிலஞ்சய திலக, மறுபகத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, ரணில் பிரதமர். இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனால் நதலால் இந்திரஜித் என்ற அரசியல் கட்டமைப்பு, அதனை தாண்டி கட்சிகளை பிளவுபடுத்தி அமைக்கப்பட்ட தேசிய அரசாங்கம் என்ற நிலையில் அரசியல் உருவாக்கம். ஆனால் இன்று பேச்சுக்கு அப்பால் சென்றுள்ள புத்திஜீவிகளம், தேரர்களம். நாட்டையே ஒரு ஆட்டம் ஆட்டிக்கொண்டிருந்த கலக்குடாத்த ஞானசார தேரர், முரந்தட்டுவி ஆனந்த தேரர், அத்துருளிய ரத்தன தேரர், எல்லை குணவங்ச தேரர், அமல்வே சோபித தேரர் மற்றும் மெதுகூட அபியதிச தேரர் போன்றவர்களின் பேச்சுக்களை இன்று காணவில்லை. அத்துடன் ஏனைய மத தலைவர்கள் கூட இன்று ஸ்ரீலங்கா பற்றியும் ஸ்ரீலங்கா பொருளாதாரம் பற்றியும் பேசுவதில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டுள்ளது. ராஜபக்சர்களின் அடக்கத்துடன் அவர்களும் அடங்கிவிட்டார்கள். அல்லது இத்தனை நாட்களாக தேர்தலை ஆட்டிப்படைத்தது ரணில் விக்ரமசிங்கவா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் ஜேவிபியின் அடையாளம் காணப்படும் அனந்தகுமார திசாநாயக் தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி இன்று பொருளாதார முன்னேற்றம் பற்றி பேசுவதில்லை என்றே கூற முடியும். ஊழல் ஒழிப்பு குரல் என்ற அமைப்பு ஒரு 3-4 அரசியல்வாதிகளின் ஊழல் பற்றி பிரமாண்ட மேடை அமைத்து அறிக்கை வெளியிட்டனர். பின்னர் அதனை பற்றி அவர்களே மறந்துவிட்டனர், மறக்கடிக்கப்பட்டு விட்டனர் என்றே சொல்ல வேண்டும். எதனை செய்தும் நாட்டு பொருளாதாரத்தை மீட்க முடியாது என்ற கட்டத்தை அடைந்து விட்டது என்பது உண்மையே. வெளிநாட்டு கடன்கள், நிவாரண உதவிகள் என்று எதனை கொண்டும் மீட்க முடியாது. ஸ்ரீலங்கா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கப்பட்டு விட்டது என்பதை உணர வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. உண்மையில் வெளிநாட்டு சக்திகளின் ஒரு மையப்புள்ளியாக ஸ்ரீலங்கா பார்க்கப்படுகின்றது என்று பல தடவைகள் எச்சரிக்கப்பட்டன. அன்றைய கோட்டாபய மகிந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. இதற்கு அவர்களின் தீவிர விசுவாசிகளும் துணை நின்றனர். அவர்களுக்கு என்ன, இதன் மூலம் லாபம் தானே. கொழும்பு துறைமுக திட்டம் சீனாவிடம் 99 வருடங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டமை ஸ்ரீலங்காவிற்கு ஏற்பட்ட பாரிய அடி என்றே சொல்ல வேண்டும். சர்வதேச வர்த்தகத்தில் சீனா முக்கிய புள்ளி. மாதிரிகைகளை உருவாக்கி தனக்கான வாடிக்கையாளர்களை இருப்பதில் வல்லவர்கள். சீனாவின் வியாபார பட்டியலில் ஆசிய வலய நாடுகளும் மேலத்தைய நாடுகளுமே முதலிடம். இந்த வியாபார உற்பத்தியில் பெரும் வர்த்தக மையமாக இலங்கையும் இந்தியாவுமே காணப்பட்டது. அதிக சனத்தொகை, குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் என்ற நிலையில் இவை இலக்கு வைக்கப்பட்டன. ஆனால் சீனாவில் வெளிநாட்டு உற்பத்திகளில் இறக்குமதி செய்வதற்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளமை என்பது சீனா பொருளாதார வல்லமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவே அமைந்து விடுகின்றது. சீனா ஸ்ரீலங்காவிற்குள் கால் பதித்தது தொடக்கம் ஸ்ரீலங்கா பொருளாதாரம் அடிக்கு மேல் அடிவாங்க தொடங்கிவிட்டது. உள்ளூர் உற்பத்திகளில் பாரிய வீழ்ச்சி கண்டு வெளிநாட்டு போகம் மேலோங்கியது எனலாம். இதனை விட ஸ்ரீலங்காவில் உள்ள மிக பெரும் பலவீனம் என்னவென்றால் படித்த மனிதர்களின் வெளியேற்றம். கல்விக்காகவும் தொழில் தேடியும் புத்திஜீவிகள் வெளியேற்றம் என்பது மிக பெரும் உற்பத்தி சிக்கலை தோற்றுவிக்கும். தொழில்நுட்ப அறிவு நாட்டை விட்டு வெளியேற்றப்படும் போது அது நாட்டின் உற்பத்தியில் ஒரு சவாலை ஏற்படுத்தும். சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற மேலத்திய நாடுகளும், மத்திய கிழக்கு நாடுகள், ஐரோப்பிய நாடுகளும் அதிக அளவில் புத்திஜீவிகளின் வெளியேற்றம் காணப்படுகின்றது. இதனாலேயே வெளிநாட்டு சக்திகளை நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. முக்கியமாக சொல்ல போனால் சீனாவின் உள்நுழைவு பொருளாதாரத்தில் பாரிய அடியாகவே பார்க்க வேண்டும். ஜுகதனவி அனல் மின்நிலைய ஒப்பந்தம் பெரும் சவாலையின் நெருக்கடியையும் தோற்றுவித்தது. ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு பெரும் சர்ச்சைகள், எதிர்ப்புகள் ஏற்படவே ராஜபக்ஷர்களின் மொட்டுக்கட்சி ஆட்டங்காண தொடங்கியது. ஆட்ட நாயகர்களாக அன்றைய எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பில, கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச, நீர்விநியோக வடிகால் அமைச்சர் வாசுதேவ நாணியக்கார் ஆகியோர்
களமிறங்கவே பொருளாதாரம் மேலும் வலுவிழந்தது எனலாம். அதனைத் தொடர்ந்து பதவிகள் பந்தாடப்பட்டன. நிறுவன தலைவர்கள் முதல் கொண்டு உயர் அதிகாரிகள் வரையில் பதவிகளை பந்தாட தொடங்கினர். ராஜபக்சர்களிடையே பெரும் பூகம்பம் வெடிக்கவே இந்த பிரச்சனையில் பொருளாதார முன்னேற்றம் வருமான மூலங்கள் கவனத்தில் கொள்ளாமல் விடப்பட்டன என்றே சொல்ல வேண்டும். அடுத்த கட்ட ஆட்டமாக இராணுவமயமாக்கல், இது மிக பெரும் குற்றச்சாட்டாக ராஜபக்சர்கள் மீது விழுந்து விட்டது எனலாம். புத்திஜீவிகள் புறத்தள்ளப்பட்டு பாதுகாப்பு படையினை சேர்ந்தவர்கள் அந்தந்த பதவிகளில் நியமிக்கப்படவில்லை. குறிப்பாக இலங்கை நிர்வாக சபை பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்காக முன்னுரிமை அளிக்க மறந்துவிட்டார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. இது கோட்டாபயவுக்கு ஏற்பட்ட மேலும் ஒரு தலையடி. இந்த இராணுவமயமாக்கத்தினால் எதனையும் வென்றுவிட முடியாது என எச்சரிக்கை செய்யப்பட்டன. அதனை கூட செவிசாய்க்கவில்லை. கோட்டாபய மகிந்தவின் ஆட்சியில் அவர்களுக்குள்ளேயே காணப்பட்ட முரண்பாடு தீர்க்கப்படாத நிலையில் பொருளாதார வீழ்ச்சி காணவே தேரர்கள் எச்சரிக்கை செய்தனர் ராஜபக்சர்களை. பதவியை விட்டு விலகுங்கள் என கூறினர். இல்லையேல் அடித்து விரட்டப்படுவீர்கள் என தேரர்கள் எச்சரிக்கை செய்தனர். குறிப்பாக கலகொடியாத்த ஞானசார தேரர் மற்றும் முரந்தட்டிவி ஆனந்த தேரர் முக்கிய எச்சரிக்கை செய்தனர். அவர்களை அடக்கவே ஜனாதிபதி செயலணி அமைத்து அதற்கு தலைவராக்கி ஞானசார தேரரை அடக்கினார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக முரந்தட்டிவி ஆனந்த தேரர் நியமித்து அவரையும் ஒரு ஓரமாக இருத்திவிட்டார் கோட்டாபய. அதற்கு பின்னர் அவர் மெதுவாக அடங்கிவிட்டனர். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி தொடர்பில் எதிர்கட்சிகள் எச்சரிக்கை செய்தனர், வல்லுநர்கள் எச்சரித்தனர். எதனையும் கண்டுகொள்ளவில்லை அரசாங்கம். பொருளாதாரம் பற்றி சற்று கவனத்தில் கொள்ள தொடங்கியது அரசாங்கம். மீட்க முடியாத இடத்தில் வீழ்ந்து விட்டது எனலாம். அதனால் ஏற்பட்ட குழப்பங்கள், பெரும் கலகமே ஏற்பட்டு முடிந்து விட்டது. ராஜபக்சர்களின் ஆட்சிக்கு முற்று வைக்கப்பட்டு விட்டது. மகிந்த பதவியினை விலகியதை அடுத்து அமைச்சரவை கலைப்பு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வெளியேற்றம், பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக செயற்பட தொடங்கியது, ஆளுநர்களின் மாற்றம், பதவி பறிப்புகள், மக்கள் எதிர்ப்பு என தொடங்கி அரசியல்வாதிகளின் வீடுகள் அலுவலகங்கள் என எரிக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டமை என அனைத்து விடயங்களும் மக்கள் அறிந்த ஒரு விடயமே. தற்போது காலி முகத்திடல் கலவரம் ராஜபக்சர்கள் மற்றும் மொட்டுக்கட்சியினர் மீது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த முறைப்பாடு கொழும்பு கோட்டை நீதவான் திலீன கமகே முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சந்தேக நபரான நாமல் ராஜபக்சமும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை கோரியுள்ளதாக குற்றப்புலன் ஆய்வு திணைக்களம் தெரிவித்திருந்தது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி முறைப்பாட்டை அழைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. ரக்பி விளையாட்டின் ஊக்குவிப்புக்காக என குறிப்பிட்டு கிரிஷ் என்ற நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாயை பெற்று முறைகேடாக பயன்படுத்தியதாக குறிப்பிட்டு நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் மே மாதம் 9ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளுக்காக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட சிலருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டன. அவர்களது கடவுச்சுட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர்கள் இதுவரை கடவுச்சுட்டை நீதிமன்றில் ஒப்படைக்கவில்லை என நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. சட்டமா அதிபர் சார்பில் இந்த விசாரணைகளை மேற்பார்வை செய்யும் மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் ஐசா ஜினசேன இதனை கோட்டை நீதவான் திலீன கமகவின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றார். கே மே மாதம் 9ஆம் தேதி அலரி மாளிகையில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர்களான பவித்ர வன்னியாராட்சி, ஜான்ஸ்டர் ஃபெர்னாண்டோ, கஞ்சன ஜெயரத்ன, நாமல் ராஜபக்ஷ, ரோகித அபே குணவர்த்தன, சிபி ரத்நாயக்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சஞ்சீவ எதிரிமன்னா, சம்பத் அத்துக்கோரல் ஆகியோருக்கும் ரேணுக ஃபெனாரோ ஆகிய 9 பேருக்கு நீதிமன்றம் வெளிநாடு செல்ல தடை விதித்திருக்கின்றது. அத்துடன் அமைதி போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்த சென்ற கும்பலில் இருந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் சனத் நிசந்த ஜெயசிங்க, அமித அபே விக்ரம, புஷ்பலால் குமார, மஹிந்த ஹகந்தகம, திலீப் பெர்னாண்டோ ஆகியோர் வெளிநாட்டு பயணமும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை விட அமைதி ஆர்ப்பாட்டங்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் பதிவான பிரதேசத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த நிலையில் கடமையை சரியாக செய்து வன்முறைகளை கட்டுப்படுத்த தவறியதாக கூறப்படும் மேல் மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனின் வெளிநாட்டு பயணமும் நீதிமன்றத்தினால் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதுவரை மஹிந்த ராஜபக்ஷ, நிசந்த ஜெயசிங்க, அமித அபே விக்ரம, புஷ்பலால் குமார, மஹிந்த ககந்தகம,
திலிப் பெர்னாண்டோ, மேல்மாகாண சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதவ தேசபந்த தென்னகோன் ஆகியோர் இதுவரை தங்களது கடவுச் சுட்டுக்களை நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தவில்லை. கடந்த 9ஆம் தேதி முதல் நாட்டில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மை தொடர்பில் ஆராய உண்மை அறியும் ஆணைக்குழு நியமிக்குமாறு கோரி சுதந்திர நாடாளுமன்ற உறுப்பினர் குழு கோட்டாபய ராஜபக்சேவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. பொருத்தமான ஆணைக்குழுவை நியமித்து அதன் பணிகளை 3 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தேசிய பேரவையின் தலைவர் வனா அத்ருலிய ரத்ன தேரர், தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச, லங்கா சமசமாய கட்சியின் பொதுச்செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் டாக்டர் ஜி வீரசிங்க ஜனநாயக, இடதுசாரதி முன்னணியின் பொதுச்செயலாளர் எம் பி வாசுதவ நாணியக்கார, பிவத்துருகள உரிமையின் தலைவர் உதய கம்மன்பில, தேசிய காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா ஆகியோர் கையொப்பமிட்டு அரசு தலைவருக்கு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளனர். இவை தொடர்பில் நாமல் ராஜபக்சேவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். மே மாதம் 9ஆம் தேதி காலி முகத்திடல் மற்றும் கொள்ளுப்பட்டியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று மாலை வாக்குமூலம் பதிவு செய்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் பல அதிகாரிகளிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதில் சிலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். மேலும் விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டிருந்த ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோவை கைது செய்யுமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னால் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பொருளாதார நெருக்கடியினை ஏற்படுத்திவிட்டு கலவரத்தையும் தூண்டிவிட்டு இன்று மக்களை ராஜபக்சர்களும் மொட்டக்கட்சியினரும் தமக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்பது போலவே செயற்படுகின்றனர். இப்போதுள்ள கேள்வி என்னவென்றால், பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டதன் பின்னர் ஏன் கோட்டா கோகோம் என்ற கோஷம் அடங்கியது? தேரர்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அப்படியென்றால் ரணிலின் சூழ்ச்சியில் அவர்கள் அனைவரும் சிக்கிவிட்டார்களா, அல்லது ரணில் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பார் என்று நம்பிவிட்டார்களா? என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நல்சன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் இருதிராசமதுரா. வணக்க நேர்களே.